மோடியின் ஆட்சியில் இந்தியா வளர்ச்சி பெற்று நான்காவது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்திருப்பதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட வேர்கிளம்பி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கன்னியாகுமரிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்துள்ளதை பட்டியலிட்டு பேசினார். அதனால் மீண்டும் அவர் வெற்றி பெறுவது உறுதி என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரி மக்கள் தான் குடும்பம் என கோரி வாக்கு சேகரித்தார். எதிரணியில் இருப்பவர் பணப்பலம் படைத்தவர் என்றும், ஆனால் நமது வேட்பாளர் மக்களுக்கு உழைக்கக்கூடிய எளிய வேட்பாளர் என்றார். இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மேல் பல நல்ல திட்டங்களை ஏற்கனவே செயல்படுத்தி ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு நல்ல வேட்பாளர் மீண்டும் இங்கு போட்டி போடுகிறார். உங்கள் அத்தனை பேரோட வரவேற்போட நிச்சயமாக இந்த முறையும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை தாமரை வென்றது என்கின்ற வெற்றி செய்தியை உறுதியாக இந்த நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா வந்து இந்த மண்ணினுடைய மைந்தர், எளிமையானவர், நிச்சயமாக மக்களுக்காக நிச்சயமாக நல்ல உழைக்கக்கூடியவர். அவருக்கென்று குடும்பம் இல்லை, அவருக்கு குடும்பமே கன்னியாகுமரி தொகுதி மக்களாகிய நீங்கள் தான் அவருடைய குடும்பம். உங்களை தான் அவர் தன்னுடைய குடும்பமாகவே தன் நினைச்சிருக்கார். அதனால திருமணம் பண்ணாம குழந்தை இல்லை அவருக்கு என்று தன்னி வாழ்க்கை ஒண்ணும் கிடையாது. அவர் வாழ்நாள் பூரா இந்த கன்னியாகுமரி தொகுதி மக்களுக்காக உழைக்க வேண்டும், உங்களோடையே வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு லட்சியமாகவே கொண்டிருக்கிறார். ஆனா அண்ணனை எதிர்த்து போட்டியிடுபவர் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு வியாபாரி, கோடிக்கணக்கான ரூபாய்களில் புரளக்கூடியவர். எளிமை என்பதை விட அதிகமாக பணபலம் படைத்தவர் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு தேவை பணம்பலம் படைத்த வியாபாரியா இல்லை மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நல்லவரா என்பதை நீங்கள் முடிவு பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நாட்டுக்கு ஒரு தீங்கு என்றால் அதை உடனடியாக தடுக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கும் மோடி இந்தியாவை நான்காவது இடத்திற்கு கொண்டு வந்து சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார். ஆனால் 50 ஆண்டுகளால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் நாடு வளர்ச்சியடைய எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். நமது பாரத பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறையும் நிச்சயமாக ஜெயிச்சு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவது உறுதி என்பதை ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க 300 இடங்களுக்கு மேல் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு உறுதியாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி வரப்போகிறார். நமக்கு தேவை வல்லமை மிக்க தைரியமான நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு நரேந்திர மோடி தான் வேணும். புல்வாமா தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானை திருப்பி கொஞ்ச நேரத்திலே அடிச்சு நமது இந்தியாவினுடைய தரத்தையும் மரியாதையும் உயர்த்தி காண்பிச்சவர் நமது நரேந்திர மோடி அவர்கள். அவர் மேல வேற ஒண்ணுமே குற்றம் சொல்ல முடியாதுன்றதுனால எதிர்கட்சியில் இருக்கும் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் 84 நாட்டுக்கு போனாரு, அதை விட என்ன செய்தார், ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார், இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. வேற சொல்றதுக்கு வேற ரீசன் ஒண்ணுமே அங்க இல்ல. திரு நரேந்திர மோடி அவர்கள் மேல ஏவுகணை தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இந்தியாவினுடைய தரத்தை உயர்த்தி உலகத்திலேயே இந்தியா இன்றைக்கு நான்காவது இடத்துக்கு கொண்டு போயிருக்கார். ஒன்னு ரஷ்யா, சைனா, அப்புறம் அமெரிக்காக்கு அடுத்தது இன்னைக்கு இந்தியா தான் அந்த மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறது என்றால் இது நம்ம இந்தியர்களாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்பதை நீங்கள் அத்தனை பேருமே உணரணும். 100 வருஷம் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தது, என்ன பெரிய வளர்ச்சியை நாம இந்திய நாட்டில் கண்டுவிட்டோம், யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். இதைத் தொடர்ந்து 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி ஆட்சியில் நாடு அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்தார். சவால்களை சந்தித்தே வளர்ந்த கட்சி தேமுதிக என கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொன் ராதாகிருஷ்ணனின் வெற்றி தற்போதே உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்று தெரிவித்தாா்.